பொதுமக்களுக்கு வட்டியாக கொடுப்பது. இதை தாண்டி ஒரு அளவிற்கு இருக்கலாம், அதற்கு மேலாக இரண்டு வட்டி ஒன்றரை வட்டி என்பதெல்லாம் சாத்தியமான கூறு அல்ல. சமீபத்தில் வந்து மத்திய அரசு அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றிருக்கிறது, பேர் வந்து பேனிகாப் அன்ரெகுலேட்டட் ஸ்கீம் ஆக்ட் 2019 என்பது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு நிறுவனம், அது நிறுவனம் அது செயல்படுத்த முடியாத திட்டங்களை, அந்த திட்டங்களை அமல்படுத்துகிறது என்று சொன்னால் காவல்துறையினர் அதன் மீது நடவடிக்கை மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு இந்த திட்டம் சாத்தியமற்றது, எனவே இந்த திட்டத்திலே பயனளிக்கக்கூடிய வகைகள் இல்லை என்று தெரிந்தால் தானாக வழக்குகள் பதிவு செய்யப்படலாம். அந்த சட்டத்தினுடைய சரத்துகளும் அந்த வழக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே காவல்துறையினர் இந்த இவர்கள் சொல்லுகின்ற இந்த திட்டங்கள் சாத்தியமற்ற திட்டங்கள், நடைமுறையிலே ஒத்து வராது, இது முடியாத திட்டங்கள் என்பதை அறிந்து அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது சரியான நடவடிக்கை தான். நடவடிக்கைகள் இதில் பிரதான நடவடிக்கைகள் எங்கெல்லாம் அவர்களுடைய வங்கி கணக்குகளை வங்கி பணங்கள் இருக்கின்றதோ அதை முடக்குகின்ற நடவடிக்கைகள், அதற்கு இங்கு தனி காவல்துறையினர் மட்டுமல்லாமல் அதாவது போரன்சிக் ஆடிட்டர் அண்ட் போரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அவர்களுடைய டீம்களை எல்லாம் அங்கே வந்து தனிநபர்களை எல்லாம் நியமித்து அரசாங்கத்தில் நியமித்து இங்கு இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாம் திரட்டி எங்கெல்லாம் அந்த வங்கி கணக்குகள் வந்து இருக்கின்றது, ஏதாவது பினாமி டிரான்சாக்ஷன் இருக்கிறதா, மற்றவர்கள் பேர்களிலே அவர்களெல்லாம் அங்கே சொத்துக்களை வாங்கியிருக்கிறார் என்பதை கண்டறிந்து, அதுபோக கம்பெனியினுடைய நிறுவனங்களிலோ டைரக்டர் பேரிலோ அதை சார்ந்தவர்களுடைய பேர்களிலோ எங்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அந்த சொத்துக்களை கண்டுபிடிக்கின்ற பணிதான் இங்கு பிரதானமாக இருக்கிறது. அதை கண்டறிந்து அதை அந்த உரிய நீதிமன்றத்துக்கு, இந்த டான்பிட் கோர்ட் இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பகுதிகளுக்கு இருக்கிறது, அந்த நீதிமன்றங்களில் அந்த சொத்துக்களை ஒப்படைத்து அவர்கள் வந்து இங்கிருந்து காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி என்று டிஆர்ஓ அளவில் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இதற்கு நியமனம் செய்யப்பட்டு இந்த சட்டத்தில் இருக்கிறது, அவர்கள் வந்து அந்த சொத்துக்களை ஏலம் விட்டு மதிப்பீடு செய்து ஏலம் விட்டு அந்த தொகையினை பெற்றவர்கள் எவ்வளவு பேர் அந்த முதலீட்டாளர் இருக்கிறார்கள், அவர் எவ்வளவு அவர்களுக்கு தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தொகை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதை வந்து திரும்ப கொடுப்பதற்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்ட தகவல் விசாரணை தான் நடந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டத்தில் 4200 கோடி இருந்தது, இப்போது 6000 கோடியாகவும் அவருடைய முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை வந்து முதலில் 79% இப்பொழுது 1 லட்சமாக இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து அந்த வங்கி கணக்குகள் அது தொடர்புடைய ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் வந்து ஆராய்வு செய்து கொண்டு வருகிறோம். அதையெல்லாம் அறிந்த பின்னால் தான் இறுதியாக முடிவு சொல்ல முடியும். இது தொடர்ந்து இன்னும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த புகார் கொடுப்பதற்கான மின்னஞ்சல் எந்த மின்னஞ்சலில் கொடுக்கலாம் எங்களுடைய விசாரணை அலுவலருக்கு என்பது இந்த செய்தியில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் அதற்கு ஒரு தனியாக ஒரு மின்னஞ்சல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அதன் வழியாக நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் வழியாக அளிக்கலாம். பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அளித்தால் அது தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த விதமான முதலீடு திட்டங்களும் கிடையாது இதுவரைக்கும். இந்த ஆராய்வு செய்து விசாரணை மேற்கொண்ட அளவில் அந்த கம்பெனிகள் எல்லாம் எங்கும் சென்று ஒரு முதலீடுகளை செய்து ஒரு திடமான ஒரு முதலீடு செய்வதற்கான ஆதாரங்கள் எங்குமே கிடையாது. அதுதான் நிலங்களோ நிலங்கள் இடங்கள் கட்டிடங்கள் எல்லாம் வாங்கி இருக்கிறார்கள். அதைத்தான் வந்து கண்டுபிடிக்கின்ற பணிகள் ஒவ்வொரு வழக்கிலுமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய சொத்துக்கள் அது வந்து கார்கள் வாங்கி ஆடம்பர கார்கள், மாளிகைகள், இடங்கள், நிலங்கள், வெற்றிடங்கள், இப்படி வந்து இது மாதிரியான நிலங்கள் தான் இதுவரைக்கும் நம்முடைய விசாரணையில திரட்டப்பட்ட தகவல்கள் அதைத்தான் சொல்லுகிறது. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க.
உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸில் பார்க்கணுன்னா ஸ்கிரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.